நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2020 மார்ச் முதல் அகஸ்தியர் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது குற்றாலத்தில் குளிக்க அனுமதி உள்பட பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் அகஸ்தியர் அருவியில் குளிக்க தடை நீடித்து வந்தது. இதனால் அப்பகுதி வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று திடீரென்று அகஸ்தியர் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கி வனத்துறையினர் உத்தரவிட்டனர். இந்த அறிவிப்பை அறிந்த சுற்றுலாப் பயணிகள் காலை முதலே அருவியில் குவிந்து குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கடந்த 20 மாதங்களாக இந்த அருவி மூடப்பட்டிருந்ததாகவும் தற்போது திறக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுற்றுலாப் பயணிகள் தெரிவித்தனர். இப்போ கீழே வந்து சொன்னாங்க மேல அருவிலாம் ஓப்பன் ஆயிருக்குன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. கொரோனாக்கு அப்புறம் பசங்களாம் கூட்டிட்டு இப்போ லீவுக்கு வந்திருக்கோம், கிறிஸ்மஸ் லீவுக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணதுக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. சொல்லுங்க வர, நான் 2 வருஷமா இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, குளிக்க முடியாமல் ஏமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க. குற்றாலத்தில் இப்போ நாங்கள் தான் சபரிமலைக்கு போயிட்டு வரோம். சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு அப்படியே எங்கள் டூர் பேசுங்க. 2 வருஷமா வரலாம், நாங்கள் இன்றைக்கி தான் வரோம். இன்றைக்கி தான் திறந்துருக்காங்க. மக்கள்லாம் ஆறாவது குளிச்சு சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. நீங்களும் வந்து பயணம் பண்ணுறோம்.